இந்த வரப்பிரமோல செல்வத்துக்கு மாதிரி கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப வந்து மாதிரி வந்து பொண்ணு எங்க அம்மா பொண்ணக்கணான்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மாதிரியோட அம்மா நீ தான் மனமண்டலவே உட்காந்து நீ தான் பொண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. மாதிரி முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா அதுக்கு நீ மட்டும் செல்வத்தை இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அந்த மருந்தை குடிச்சு இறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே வந்து அந்த விஷயத்தை வந்து குடிக்க போறாங்க. மாதிரி வந்து தட்டி விட்டுறாங்க. தயவுசெய்து நான் சொல்றதை கேளுன்னு சொல்றாங்க. மாதிரி எதையுமே சொல்லாம போய் மனமேடல அமைதியாக உட்காடுறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நிற்பாடுறதுக்கு ராம் வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் செல்வம் வந்து தாலி கட்ட வந்து ரெடியாக இருக்காரு. தாலி கட்டு வர மாட்டாங்களா அப்படின்றத நாம எபிசோட பார்த்தே தெரிஞ்சுக்கலாம்.